ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யூரோ ட்ரக் சிமுலேட்டர் 2. ஓகே, லாஸ்ட் எபிசோட் நம்ம எங்கே முடிச்சிருப்போம், நம்ம வந்து ஃப்ராங்க்ஃபுர்ட் வந்தோம், லிப்ஸிக்லேருந்து ஜெர்மனி லிப்ஸிக்லேருந்து ஃப்ராங்க்ஃபுர்ட் வந்தோம். ஸோ இந்த எபிசோடில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஜாப் எடுத்திருக்கோம், அதாவது அந்த ஜாப் நம்ம பிக்கப் பண்ணும்போது நான் சொல்கிறேன், நல்ல பேர் இருக்கிற ஒரு ஜாபு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். நம்ம அப்படியே ரெஸ்ட்லாம் எடுக்கலை, ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த இடத்துல ஜாப், இங்கே வந்து ஜாப் டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து ஒரு சூப்பர் ஜாப் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து இந்த கேமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கம்மியாக வந்து அமௌண்ட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டியூ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம வந்து நிறைய ஜாப் பண்ண வேண்டியது இருக்குது. பேசிக்கிட்டே அப்படியே வண்டி விட்டேன். ஓகே, இங்கேதான் நம்ம என்ன ஜாப் எடுக்கிறேன்னு சொல்றது, என்ன ஜாப் எடுக்கிறோன்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, நான் எடுக்க முடியல, கொஞ்சம் அதை தாண்டி ஸ்டாப் பண்ணிட்டேன்னா எடுக்க முடியாது. ஓகே, நம்ம எடுக்கிற ஜாப் பார்த்தீங்கன்னா ஜாப் தான் எடுக்க போகிறோம், கெமிக்கல்ஸு. ரொம்ப டேஞ்சரான ஜாப்பு, ஏன்னா வந்து கெமிக்கல்ஸ் எடுத்துகிட்டு போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது பார்த்திங்கன்னா இது ஏடிஆர் கிளாஸ் 2 சர்டிஃபிகேட் நம்மக்கிட்ட இருக்கனால, அந்த லைசன்ஸ் இருக்கனால நம்ம இந்த ஜாப் எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் டேங்க் எடுத்துகிட்டு போகலாம், ஃப்ளோரின் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இதுக்கெலாம் பே கம்மி பார்த்திங்கன்னா, இது 31, இது 15, ஆனால் இது வந்து 34 யூரோ பர் கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. நம்ம எங்கள் டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்ஃபுர்ட்லேருந்து ஃப்ரான்ஸ் ரெமிஸ் போகிறோம். ஸோ இதுவும் ஒரு இந்த சிட்டியை நம்ம வந்து ரெமிஸ் சிட்டியை நம்ம ஒன்றும் அன்லாக் பண்ணல. ஸோ இதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம புது சிட்டி அன்லாக் பண்ணால் தான் நமக்கு நிறைய ஜாப் போகிறோம். நம்ம முதல்ல எடுத்தேன்னா ஓகே, பேசிக்கிட்டே ஜாபை வந்து பிக்கப் பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ நம்ம மணி நம்ம ட்ரெயினர் அங்கே இருக்குது. ட்ரெயினரை போய் பிக்கப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிச்சு, 487 கிலோமீட்டர், 8 hours 15 minutes கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஜாப் வந்து 12 hours, நம்ம எங்கேயும் ஸ்டாப் பண்ண முடியாது, ஜாப் வந்து 12 hours டைம் தான். எங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வண்டியை டெலிவரி பண்ணி ட்ரெய்லர் டெலிவரி பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாப் எடுத்திங்கன்னா நமக்கு பே அதிகமாக வரும், ஏன்னா வந்து ரிஸ்க் அதிகம், அதனால் பே அதிகமாக வரும். ஸோ முக்கியமாக வந்து நம்ம எது பண்ணுறோமோ இல்லையோ, பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கணும். பெட்ரோல் இருக்குது, ஆஃப் டேங்க் மேலே இருக்குது. ஸோ நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பண்ண வேண்டியது இருக்கு இந்த கேமில், அமெரிக்கன் டாக்ஸோட கூட நம்ம ஓரளவுக்கு காசுலாம் செமையாக இருக்குது நமக்கு, ஆனால் இங்கே வந்து காசு ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனால தான் கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாப்லாம் எடுக்கலாம், இந்த மாதிரி ஜாப்லாம் எடுத்தால் தான் நமக்கு நிறைய பே வரும். ஓகே, ரவுண்ட் போட்டு சுற்றி பார்க்கணும். Thank you.
ஓகே ஃபில்லப் பண்ணிட்டு போகிறது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஆஃப் டைம் வந்துடுச்சு, நிறைய இது டைம் இருந்தாலும் ஃபில்லப் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு பெட்ரோல் டீசல் ஃபில்லப் பண்ண வேண்டியதுதான். நமக்கு முன்னாடி அதே நம்ம ட்ரக் மாதிரியே ஒரு ட்ரக்கு என்ன ஒன்று, அது இதே தான் டேஃப் தான், பட் அது ஹை ரூஃப் இல்லை, நம்ம ஹை ரூஃப் போட்டிருக்கோம். எவ்வளோ டோட்டல் ப்ரைஸ் வந்து 271 யூரோஸ். ஓகே மணி 4 ஆகுது. ஓகே அந்த கார்காரன் ஸ்டாப் பண்ணிட்டான். சேனலில் பார்த்தீங்கன்னா யூரோ ட்ரக் வியூஸ் அதிகமாக வருதுனால ஓரளவுக்கு ஒரு 10-20 பேராக பார்க்குறதுனால யூரோ ட்ரக்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர்லேயும் அதே நார்மல் ரேஞ்சு எப்போ கூட வருது, யூரோ ட்ரக்லேயும் அதே மாதிரி ட்ரக் சிமுலேட்டர் தான் கொஞ்சம் அதிகமாக நம்ம சேனலில் வருது மற்ற கேமோட. ஸோ அதில் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலான்ட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய நான் பேசுகிறதையும் சரி நிறைய விஷயம் நான் டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், இந்த மாதிரிலாம் புது புது வீடியோஸ் கொண்டு வரலான்றத பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக கண்டிப்பாக கொஞ்ச நாள் இருங்க, நம்ம சேனல் வந்து நிறைய ரிவ்யூஸ் வரப்போகுது. கேமோட ரிவ்யூஸு, எந்தெந்த கேம் எப்போ வாங்கலாம், எந்த மாதிரி ரேட்டில் வாங்கலாம், எந்த
எங்கே போய் வாங்கலாம். ஏன்னா வந்து சில சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டீமில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்கும், அதே கேமு எபிக் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்கே வாங்கலாம், இந்த கேம் வாங்கலாமா ஒர்த்தா இல்லையா அப்படின்ற விஷயம்லாம் வந்து நிறைய நம்ம சேனலில் வரும்போது ரிவ்யூஸ் வரும்போது அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் காசு செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ணலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய பேச்சு திறமையை கொஞ்சம் அதிகப்படுத்தலான்னு இருக்கேன், அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் நம்ம சேனல், பட் இல்லை நான் வந்து பயங்கரமாக இறங்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நிறைய விஷயம் கொண்டு வந்தே ஆகணும். நான் அதே நேரத்தில் நிறைய கேம் வந்து நான் கேப்பில் போட்டுகிட்டே இருக்கணும். எனக்கு ஒர்க் இருந்தாலும் என்னோடய பேஷன் இதுதான், கேமிங் தான் என்னோடய பேஷன். ஸோ நான் அதில் கொஞ்சம் கான்சென்ட் பண்ணி நிறைய விஷயம் ட்ரை பண்ணி எதனால் கண்டிப்பாக ஒன்று எதனால் ஒன்றாவது ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஒர்க் அவுட் ஆகிற விஷயத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டு நம்ம அப்படியே ஜேர்னி பண்ண ஆரம்பிச்சோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து கேமிங்கிறது என்னோடய லைஃப், எல்லாமே கேம்ஸ் தான். எல்லா கேமும் விளையாடுவேன், நான் விளையாடாத கேமே கிடையாது. எனக்கு ரொம்ப விளையாடாத கேம், கம்மியாக விளையாடுற கேம் பார்த்தீங்கன்னா ஹாரர் கேம் தான். இந்த பேய் கேம்னாலுமே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் விளையாடுறதுக்கு. ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக விளையாடுவேன், பட் எல்லா எல்லா ஜானரும் கேம் விளையாடுவேன். ஸோ அதனால் வந்து நம்ம சேனலில் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய விஷயம் வரப்போகுது, பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் ஒரு ஒரு அப்டேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் நிறைய விஷயம் இருக்குது. எனக்கு வந்து இந்த ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ரூமு. என்னோடய சிஸ்டம் பார்த்திங்கன்னா சிஸ்டம் பார்த்திங்கன்னா நான் குறை சொல்லலை, பட் இந்த ரூம் ரொம்ப சின்ன ரூமு. நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து சில டைமில் மட்டும் தான் நான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஏன்னா வந்து கும்பல் வந்துச்சுன்னா சவுண்டு வந்து நல்லா ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஏன்னா சவுண்ட் ப்ரூஃப் கிடையாது என்னோடய ரூமு. ஸோ அந்த விஷயம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. ஸோ கொஞ்சமாச்சும் நம்ம அப்டேட் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து எந்த நேரத்துலையும் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஏன்னா ரெக்கார்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் டேல தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். மார்னிங் ஆரம்பிச்சோன்னா ஈவினிங் ஒரு 2:30 வரைக்கும் ஆகிடுது டைமு. அதனால் வந்து ரெண்டு கேம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக பண்ணால் 3 கேம்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வர ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நிறைய விஷயம் இருக்குது ட்ராபேக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை பண்ணிகிட்ருக்கேன். ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக இது ஒரு தமிழ் கேமிங் சேனலாக, ஒரு ப்ரொஃபஷனல் தமிழ் கேமிங் சேனலாக கொண்டு வர போகிறேன். ஏன்னா வந்து தமிழில் வந்து நிறைய விஷயம் சொல்கிறது கிடையாது, எல்லோரும் வந்து கேம் விளையாடிட்டு இருக்கோம் அவ்வளோதான். ஸ்பீட் லிமிட் 60. ஏன்னா ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் ரிலீஸ் ஆனாலுமே ஃபாரினில் வந்து இப்போ பக்காவாக சொல்லிடுறாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து அந்த மாதிரி இல்லை அது மாதிரி கொஞ்சம் இங்கே இருக்கிற கேமர்ஸுக்கு வந்து கொஞ்சம் நிறைய விஷயம் தெரியணுன்றதுக்காக தான் நிறைய விஷயம் நம்ம சேனல் கொண்டு வர போகிறேன். மிக முக்கியமாக ஃபஸ்ட்டு என்னோடய பிளேஸை ஃபஸ்ட்டு நான் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒன்றுனா நான் வந்து அப்டேட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் சொல்லுவேன். நிறைய கேமில் இந்த மாதிரி என்னால் வந்து பேச முடியாது. நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணோன்னா என்னால் வந்து ஷேர் பண்ண முடியாது. நான் வந்து ஜிடிஏ விளையாடும்போது பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் கான்சென்ட் பண்ண வேண்டியிருக்கும், ட்ரைவிங்கில் கான்சென்ட் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை வந்து டைலாகில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஓரளவுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா போதும், நம்ம அழகாக ட்ரைவ் பண்ணிகிட்டே பேசலாம். ஸோ நிறைய விஷயம் வந்து ட்ரை பண்ணிட்டு பேசுகிறதுனால எதனால் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னால் இந்த மாதிரி அமெரிக்கன் ட்ரான்ஸ்லேட்டரோ இல்லை யூரோ ட்ரான்ஸ்லேட்டரோ யூஸ் பண்ணி எதனால் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் நம்ம சேனலுக்கு. அதே நேரத்தில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து நம்மளுடைய கேம் பார்த்துட்டு இதை எப்படி பண்ணுறது, இதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அதை எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டுட்ருக்கேன். என்னோடய நாலேஜுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். பட் நிறைய விஷயம் எனக்கும் தெரியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் நான் ட்ரை பண்ணுறது நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. நிறைய விஷயம் நான் தப்பாக பண்ணேனா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எனக்கு. ஜி இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதுதான் கமெண்ட்டு, எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த கேம் பிடிக்கல அப்படின்னா ஜி இந்த கேம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணாதீங்க, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து ஒரு 10 பேர் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 10 வியூஸ் தான் வருது ஒரு வீடியோவுக்கு.
ஒரு 10 பேர் பாக்குறீங்களா அல்ல ஒரு 5 பேர் வந்து இந்த கேம் எனக்கு எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்லனா கண்டிப்பா நான் கன்சிடர் பண்ணுவேன் ஒரு ரீசன்ட்டா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கால் பண்ணி பேசினாரு அவரோட அவர் வந்து நான் சொல்லி ஒரு கேம் வாங்குனாரு தி அண்டர் கால் ஆஃப் தி வைல்ட் சொல்லி ஒரு கேம் நம்ம சேனல்ல கூட நான் வீடியோ போட்டுருப்பேன் அனிமல்ஸ் ஹன்ட் பண்றது அந்த கேம் வந்து அவர் அந்த கேமை பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாங்கியிருக்காரு வாங்கி அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சம் சில ரீசனால் அந்த கேம் வந்து ஒர்க் ஆகல அவருக்கு வந்து அந்த கேம் மட்டும் ஒர்க் ஆகலை மீதி எல்லா கேமும் ஒர்க் ஆச்சு அவருக்கு ஆனால் அந்த கேம் மட்டும் ஒர்க் ஆகலை ஸோ நானும் எவ்வளோ ட்ரை பண்ண அவளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணி பார்த்தேன் பட் என்னாலையும் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியல ஸோ இது என்னோடய ரீசனே இதான் நான் கேம் போகிறது வந்து வியூஸுக்காகவோ லைக்ஸுக்காகவோ லைக்ஸுக்காக கண்டிப்பாக போடுவேன் ஏன்னா வந்து லைக்ஸுன்றது ஒரு என்ன விஷயம்னா நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா இல்லையான்றது தான் நீங்கள் லைக்ஸ் இல்லைன்னா நம்ம ஒரு வேளை தப்பாக பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமோட்டிவேட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் 30 வந்துடுச்சு ஏன்னா ரோடு ஒர்க் போயிட்டுருக்கனால 30 வந்துடுச்சு சரி ரொம்ப ஸ்லோவாக தான் போனோம் 60 வந்துடுச்சு இப்போ பிக்கப் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொல்கிறது வந்தது என்னன்னா லைக்ஸு முக்கியமாக வேணும் பட் வியூஸ் ரொம்ப இல்லைன்னா கூட பரவாயில்ல வியூஸ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்களாம் பார்க்க பார்க்க ஷேர் பண்ண வியூஸ் வரும் ஸோ அதெல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா நான் போடுற கேமை வந்து மற்றவங்க இன்ஸ்பயர் ஆகி வாங்கணும் அதுதான் வந்து நிறைய கேம் இருக்குது நம்ம விளையாட தமிழ்நாட்டில் வந்து நான் வந்து இந்தியா ஃபுல்லாக பேச போகிறதில்ல நம்ம தமிழ்நாட்டை மட்டும் தான் பேச போகிறேன் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் நான் வீடியோ போட்டுட்டு ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய கேம் ஒரு அந்த மாதிரி ஒரு நாலேஜே இல்லாமல் இருக்குது இந்த கேம் இருக்குது அந்த கேம் இருக்குன்ட்டு ஸோ அதுக்காக தான் நான் என்னோடய சேனல் ஆரம்பித்த காரணமே நிறைய பேர் வந்து நம்ம கேமிங் கம்யூனிட்டியாக வந்து ஜாயின் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபாரினில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு வந்து சில ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறது ஒரு கேம் ரிலீஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேம் வந்து ரொம்ப டேமேஜாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க நிறைய பேர் வேறு வாங்கிட்டாங்க ஆனால் வந்து அந்த கேம் டெவலப் பண்ணவங்க வந்து கேம் காசு கொடுத்து வாங்கியிருக்காங்கல்ல கேம் ஒழுங்காக வராதனால அவங்க வந்து காசும் திருப்பி கொடுக்காம அந்த கேமுக்கான ஒரு அப்டேட்டும் கொடுக்காமல் அப்படியே வச்சுருந்தாங்க ஸோ அங்கே இருக்கிற ஃபாரினில் இருக்கிற நிறைய பேர் நிறைய கேமர்ஸ் வந்து பெட்டிஷன் போட்டு இது உண்மையாக நடந்த சம்பவம் பெட்டிஷன் போட்டு எங்களுக்கு வந்து ஒன்று கேமுக்கான காசு அது ரீஃபண்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இந்த கேமுக்கான பேச்சஸ் விட்டு கேமை வந்து இன்னும் எங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான கேமாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெடிஷன் போட்டு அதை வின் பண்ணி ரீஃபண்ட் வாங்கியிருக்காங்க ஸோ அது மாதிரி வந்து இப்போ நம்ம ஒரு கேம் வாங்குறோம்னா நம்மளால் வந்து விளையாட முடியல அது வந்து பக்கியான ஸ்டேஜ் ரொம்ப பக்ஸோடையும் விளையாட முடியாத ஒரு ஸ்டேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளும் வந்து ஒரு தமிழ் கேமிங் கம்யூனிட்டியாக ஒன்று சேர்ந்து எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணி எதனால் தப்பு நடந்துச்சுன்னா அவங்க ஹெல்ப் பண்ணி காசு மொதல் கொண்டு எல்லாமே ரீஃபண்ட் பண்ண இது பண்ணணும் அதுதான் வந்து என்னோடய மெயின் எய்ம் ஒரு கேமிங் கம்யூனிட்டியாக இருக்கணும் நம்ம வேறு ஒன்றும் கிடையாது நிறைய கேம் நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக வாங்கணும் ஏன்னா வந்து நம்மக்கிட்ட காசு பார்த்திங்கன்னா ஃபாரினில் வந்து $30-$60 அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது நமக்கு வந்து $3,000 ப்ரைஸ் மணியே வந்தீங்க 3,000 கிட்ட வந்துடும் ஆனால் சில ஸ்டீம் எபிக் ஸ்டோர் சில கேம் வந்து ரிலீஸ் பண்ணுற அதாவது கேம் விற்கிற சைட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக ரேட்டில் விற்பாங்க அந்த டைமில் தான் நம்ம வாங்கணும் ஆக்சுவலாக நான் வந்து யூரோ டிரக் சிமிலேட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீயாக வந்தது எப்படின்னா நான் அமெரிக்கன் டிரக் சிமிலேட்டர் வந்து ஃபுல்லாக டிஎல்சியோட வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது விளையாடிட்டு இருக்கும்போது ரீசெண்டாக வந்து இப்போது கொரோனானால் ட்ரக் அட் ஹோம் சொல்லி ஒரு ஈவெண்ட் ஆரம்பித்தாங்க அந்த ஈவெண்ட்டை நம்ம பண்ணும்போது யூரோ டிரக் சிமிலேட்டரோட கீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ நான் அந்த டைமில் நம்ம சேனலில் வந்து நான் ஆக்டிவாக இல்லாதனால என்னால் வந்து உங்ககிட்ட சொல்ல முடியல ஸோ நம்ம ஆக்டிவாக இருந்திருந்தோன்னா ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் இருக்குது கேமோட கீஸ்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ நம்ம போயிட்டு ஃப்ரீயாக பர்சேஸ் பண்ண ஆப்ஷன் இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா எங்கே காசு கம்மியாக இருக்கோ இல்லை எங்கெல்லாம் வந்து கேம் இந்த கேம் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்ற கேம்ஸ்லாம் இருக்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு கேமிங் க
கம்யூனிட்டியாக நம்ம வந்து யூடியூப்பில் இருப்போம். ஏன்னா வந்து கேம் விளாட்றவங்கலாம் பார்த்தா எல்லோரும் நம்ம ஊர் நம்ம ஊரில் பேசிக்காக சிரிப்பாங்க, இவங்க வேணா சின்ன குழந்தை மாதிரி கேம் விளையாடிட்டுருக்காங்க. இப்போ அப்படி கிடையாது, கேமிங்கிறது ஒரு தனி ப்ரொஃபஷன். ஸோ அது எல்லாருமே நம்ம வந்து ஒழுங்காக வந்து ஒரு கம்யூனிட்டியாக ஒன்று கூடி வேலை செஞ்சால் தான் அது முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா நான் போட்ட கேமை ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவர் வாங்கி அவர் விளையாடிருக்காரு. அவர் விளையாட மட்டும் தான் முடியல, அன்ஃபார்ச்சுனேட்டாக அதை கண்டிப்பாக நான் அவருக்கு ட்ரை பண்ணி அந்த கேமை நான் வந்து விளையாடுற மாதிரி வச்சுருவேன். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் கண்டிப்பாக பண்ணுவேன். அதனால் வந்து அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம் எனக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தராவது பார்த்து இன்ஸ்பயர் ஆனாருன்ட்டு. ஸோ அதனால் நம்ம சேனலில் வந்து நிறைய கேம்ஸ் வரும்போது ரெண்டு மினி கேம்ஸ் வாங்கி நான் வந்து கேம் ப்ளே பண்ண போகிறேன். அதே நேரத்தில் யூரோ ட்ரக் சிமுலேட்டர், அமெரிக்கன் சிமுலேட்டர், அந்த சிமுலேட்டர் கேம்ஸும் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன் ரெகுலராக. ஸோ கொஞ்சம் நாள் என் கூட இருங்க, நம்ம சேனல் வந்து வேறு லெவலுக்கு போகும். ஓகே காய்ஸ், ரொம்ப பேசிட்டேன், நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஏன்னா வந்து சன்செட் செமையாக இருக்குது. ஓகே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரான்ஸ்குள்ளே வந்துட்டோன்ற மிக முக்கியமான அறிகுறி பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக இதில் போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டோன்ற மிக முக்கியமான அறிகுறி பார்த்தீங்கன்னா இந்த டோல்கேட் தான். டோல்கேட் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரான்ஸ் வந்துட்டோன்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஏன்னா ஃப்ரான்ஸில் தான் அதிகமான டோல்கேட்ஸ் இருக்கு, எல்லா ரோட்டுக்குமே டோல்கேட்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே நம்ம ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டோம். வா செம்மையான அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா, செம்மையான ஒரு சன்செட்டு. அப்படியே ஸ்க்ரீன் ஸ்டீம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டுருக்கேன். ஓகே சன்செட்டை பார்க்காம ஒழுங்காக ரோட கான்சென்ட் பண்ணணும். ஓகே காய்ஸ், நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், எல்லாமே கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு பாருங்க. ஏன்னா வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சேனல் வந்து நிறைய அப்டேட்ஸ் வருதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யூரோ ட்ரக் அண்ட் அமெரிக்கன் ட்ரக்ஸ் விட கான்சர்ட்டாக நான் அப்லோட் பண்ணிட்டுருப்பேன், நிறைய பேர் வேறு விளையாடிட்டு இருக்கீங்க வேறு. ஸோ சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே. ஓகே மறுபடியும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டோல்கேட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம் போட்டு, அதாவது யூரோ ட்ரக்ஸ் பண்ணுறதால நம்மளால் பேச முடியுது ஒழுங்காக செமையா. 11 யூரோஸ் ஓகே. அவன் வந்து ஃப்ரண்டில் வரான், என்ன ஸ்பீடில் போயிட்டான் பார்த்தீங்களா.
எல்லாமே ஓகே. மதியானம் ஈவினிங் ஆரம்பித்தோம் ஒரு 3 மணிக்கு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 9 மணி ஆக போகுது, 9 மணி 10 மணி ஆக போகுது. சிட்டி அன்லாக் பண்ணிட்டு நிறைய காசு சம்பாதிச்சுட்டு வித விதமான ட்ரக் வாங்கி எல்லா நிறைய கராஜ் ஓப்பன் பண்ணி நிறைய பேர் ரெக்யூட் பண்ணி ஒரு பத்து ட்ரக் வாங்கிட்டு ஒரு 10 பேர் ரெக்யூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை, அது பாட்டு காசு வந்து பேங்க்ல விழுந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கூலா பொறுமையா ஒரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது பண்ற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். ஃப்ரான்ஸில் ஒரு பிரச்சனை என்னன்னா அப்படியே வந்து ரோடு கட் ஆகிடும். ஸோ நம்ம லெஃப்டில் போயிருந்தோம்னா கரெக்ட் டைமிங்கில் ரைட்டில் வரணும். ஏன்னா ட்ரக்ஸ் எல்லாமே லெஃப்டில் தான் போவோம், சாரி ரைட்டில் தான் போவோம். லெஃப்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா காரு ஸ்பீடான வெஹிக்கிள்ஸ் எல்லாமே லெஃப்டில் போவோம். Okay, 65 kilometers.
பார்த்தீங்கன்னா 60. $17,166 கொடுக்குது. ஸோ சூப்பர், கரெக்டாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டு ஜாப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். இந்த ஜாப் பண்ணிவிட்டு போயிட்டு கரெக்டாக இருக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஒரு 10 hours ரெஸ்ட் எடுத்தோன்னா அடுத்த நாள் வந்து டியூ டைம் முடிஞ்சிடும், அவங்க டியூ எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ட்ரைவ் போனோன்னா மீடியமான ஒரு அமௌண்ட், அதாவது லாபமாக டியூ கட்டி நமக்கு லாபம் இருக்கும். அப்போ தான் வந்து நிறைய டக்குனு வந்து லோனெல்லாம் அடைச்சிட்டு, பாதி லோனை அடைச்சிட்டு திருப்பி லோன் எடுத்தால் நம்ம வந்து இன்னொரு ட்ரக் வாங்க முடியும். என்னோடய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே அதில் தான் இருக்குது. இப்போது கொஞ்ச நாளைக்கு இந்த ட்ரக்கை மட்டும் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா சூப்பராக இருக்குது. ஆனால் நடுவில் எதனா ஒன்று அப்டேட் பண்ண முடிஞ்சு அப்டேட் பண்ணலாம், நிறைய அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, நம்ம டேர்ன் பண்ண வேண்டிய இடம் வந்துச்சு. ஸோ நம்ம மேக்ஸிமம் ரீச் ஆகிட்டோம் டெஸ்டினேஷனுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ரெமிஸ் போல், ரெமிஸ்க்கு வெளியவே இருக்குது நம்மளுடைய டெலிவரி பாயிண்ட்டு. ஓகே, ஸ்பீட் லிமிட் 80 இந்த ரூட்ல போய் 80 கொடுத்துருக்காங்க ஸ்பீட் லிமிட். நம்ம இன்ஜின் வேற கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். இந்த மேட்டிலே பார்த்தீங்கன்னா வண்டி வெறும் 17 டன் தான், 19 டன் தான், அதுக்கு எப்படி முக்குது? இன்னும் நம்ம ஹெவி வெயிட் கார் போலாம் எடுத்து போனால் சான்ஸே இல்லை இந்த இன்ஜினில். ஓகே, ஹைபி போட்டே ஆகணும், சுத்தமாக தெரியல. ஓகே, ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு இந்த கெமிக்கல் எடுத்துட்டு போறோம். ஸ்லோ பண்ணிக்கலாம். என்ன கம்பெனி பேர் என்னது? ஸ்டெயின் பிரஞ்ச் அப்படின்ற ஒரு கம்பெனி. கார்கோவில் டெலிவரி பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும், பார்த்துட்டு டெலிவரி பண்ணும் கரெக்டாக. பா, ஸ்பீடாக இப்போ இறக்குன்றதுனால வண்டி அப்படியே புஷ் பண்ணு. ரொம்ப குழப்பமாக இருக்குது இந்த ட்ராப் ஆஃப் ஆகிட்டு, ஒருவேளை கீழே போகணும்னு நினைக்கிறேன்.
அந்த ரிட்டார்டர் போட்டு எவ்வளோ ஸ்பீடாக இறங்குதுன்னு. ஓகே இதோ இருக்கு, ட்ராப் ஆஃப் பாயிண்ட்டு பார்த்தாச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு இந்த கெமிக்கலு பெட்ரோலியம் அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு. 490 கிலோமீட்டருக்கே இவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரொம்ப கம்மி தான் கிலோமீட்டர். பட் வந்து நமக்கு எக்ஸ்பி மோட் பார்த்தீங்கன்னா 806 17,000 கொடுத்துருக்காங்க. ஓவராலாக சூப்பரான ஒரு இது. ஓகே, ஆஸ் யூஷுவலாக போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு பார்க் பண்ணிட்டு இங்கேயே வந்து ரெஸ்ட் ஏரியா இருக்கு. நான் அப்படியே இங்கேயே படுத்துக்கிட்டு இந்த ஆஃபீஸ்லயே அப்படியே இங்கே ஓரம் பார்க் பண்ணி இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் வந்து இங்கேருந்து நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எதனா சொல்றதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். Excuse me. Okay guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எதனா சொல்கிறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வர நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த எபிசோட பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, எனக்கு வந்து யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வந்தது. வந்ததில் பார்த்தீங்கன்னா உங்கள் வியூஸ் அதிகமாக இருக்குது ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியாக இருக்குது. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே தயவு செய்து பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பி சேஃப், டேக் கேர், பை கைஸ்.